உண்மை அறிவு முற்றறிவு என்று சொல்லக்கூடிய தெய்வ நிலையை உள் உணர்வாக பெற்று அந்த உள் உணர்வின் மூலமாக எழும் பேரின்பத்தை உலக மக்கள் அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்ற தூய உள்ளத்தோடு அருட்பணி ஆற்றி கொண்டிருந்த வான்காந்த களத்தில் அருட்பணி ஆற்றி கொண்டிருக்கும் அருட்தந்தை அவர்களை வணங்கி அவர்களை நமக்கு கொடுத்த இறை நிலையையும் வணங்கி இந்த திருவள்ளூர் மண்டல தலைவர் முதல் அனைத்து பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மேலும் இந்த ஜூம் ஊடகத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய பேராசிரியர்கள் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய பேராசிரியை பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் இந்த தபத்தில் கலந்து கொண்ட அத்துணை பேராசிரியர் பெருமக்களுக்கும் சிறப்பான முறையில் வழிநடத்தும் பேராசிரியர் சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கும் இறைவனக்கும் குருவனக்கும் பாடிய பேராசிரியர் நடராசன் ஐயா அவர்களுக்கும் சிறந்த ஒரு பஞ்சபூத நவகரக தவத்தை நமக்கெல்லாம் நடத்தி கொடுத்த பேராசிரியர் திலகவதி அம்மையார் அவர்களுக்கும் வேதாத்திரிய பாடலை பாட இருக்கும் மதிப்பிற்குரிய பேராசிரியர் அனிதா அம்மையார் அவர்களுக்கும் ஆக அனைத்து கரு தந்தையும் மரங்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது சிரம்தாழ்ந்த பணிவான வணக்கங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய நிலையில் நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு உலக அமைதி எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்பது பாரதியின் கருத்து எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெரின் வள்ளுவம் வாக்கு எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே நடக்கும் எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் என்பது அருட்தந்தை நாம் குருபிரான் அவர்களின் வாக்கு என்ன எண்ணினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு உலக சமுதாய சேவா சங்கம் துவக்கப்பட்டது அருட் நாற்பத்தி ஏழாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு அருட் ஐம்பதாவது வயதில் பொருள்துறை போதும் அருள்துறைக்கு வர வேண்டும் என்று பலமுறை துணவியாரிடம் அவர் கூறிய எண்ணத்தின் அழுத்தம் ஐந்து பேரை கூப்பிட்டு விருந்து வைத்து ஒரு நான்கு ஐந்து பாடலை எழுதி பாடி காண்பித்து வெளியில் வருவதற்கு அதில் அருமையான ஒரு பாடல் நன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு நாள் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை இன்று நான் உலக சமுதாயத்திற்காக எனை முழுதும் அர்ப்பணித்துக் கொண்டு விட்டேன் வயதோ ஐம்பது நன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு நாள் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை இன்று நான் உலக சமுதாயத்திற்காக என்னை முழுதும் அர்ப்பணித்துக் கொண்டு விட்டேன் என்றுமே இனியனது உயிரின் ஆற்றல் யான் ஈட்டும் பொருள் அனைத்தும் சமுதாயத்திற்கே சென்றிடுவேன் ஊர் ஊராய் நாடு நாடாய் சென்றிடுவேன் ஊர் ஊராய் நாடு நாடாய் சமத்துவ சமாதான தொண்டு செய்வேன் என்று அன்று எண்ணிய எண்ணத்தின் அழுத்தம்தான் இன்று எத்தனை அறக்கட்டளைகள் தவமையங்கள் அறிவித்திருக்கோயில்கள் எல்லாமே சங்கம் தோங்குவதற்கு முன்னால் அவர் எழுதிய புத்தகம்தான் உலக சமாதானம் என்று சொல்லக்கூடிய புத்தகம் அதாவது ஏட்டினிலே கை என்னமோ அகண்டாகாரம் என்பது போல மனமுழுக்க இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு எழுதிய அந்த கவிதைகள் எல்லாம் தொகுத்து அருட்தந்தையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்னாடி ஐம்பத்தி ஏழில் உலக சமாதானம் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தை வெளியிட்டவர் ஒரு மௌனத்தில் அனைத்தையும் தொகுத்து புத்தகமாக வெளியிட்டார் அருள் தந்தை மகரிஷி அவர்கள் உலக அமைதிக்காக ஏற்படுத்தியதுதான் உலக சமுதாய சேவா சங்கம் உலக சமாதானம் உலக சமுதாய சேவா சங்கம் அங்கங்கு பல குடும்பங்கள் அதைத்தான் அடிக்கடிக்கு எல்லாருமே சொல்லுவாங்க மனவளக்கலை என்பது மிகப்பெரிய ஒரு குடும்பம் பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தது உலக சமுதாய சேவா சங்கம் சங்கத்தின் அடிப்படை உலக அமைதி அருட்தந்தியின் நனவு என்னன்னு சொன்னா உலக அமைதியாக இருக்க வேண்டும் உலக அமைதியா இருக்கணும்னு சொன்னா எப்படி கிடைக்கும் உலக அமைதி அப்படின்னு பார்த்தோம்னா தனி மனிதன் அமைதியின் மூலமாகத்தான் விரிந்து 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 உலக அமைதியாக நமக்கு கிடைக்கும் இல்ல ஒரு பக்கம் பயாலஜிக்கல் பாம் ஒரு பக்கம் ஹெலஜன் பாம் நியூக்ளியர் பாம் ஏகே ஃபார்ட்டி செவன் என்று கொண்டு போய் கொட்டினால் உலக அமைதி வருமா என்றார் உலக அமைதி வரவே வராது மேலும் பிரச்சனைகள் தான் கூடும் ஆக உடல் நலம் காக்க உடற்பயிற்சி மனதிற்காக அமைதியைப்படுத்த தவ பயிற்சி உயிர்வளம் காக்க பயிற்சி என்று சொல்லக்கூடிய தனி மனிதன் அமைதி பெற்றால்தான் உயிர் அறிவை உள் உணர்வாக பெற்றால் தான் அமைதி கிடைக்கும் என்று தனி மனிதன் அமைதியின் மூலமாகத்தான் உலக அமைதி கிடைக்கும் என்று வாழ்ந்து நமக்கெல்லாம் வழிகாட்டியவர் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னாங்க பெரிதினும் பெதுகேள் என்றார்கள் பெரியோர்கள் அருட்தந்தையின் அந்த பாடல்கள் உலக நல வேட்பு உலக நல வாழ்த்து உலக நல வேள்வி மனைவி நல வேட்பு வேட்பு என்றாலே தாகம் என்று பொருள் வேள்வி என்றாலே எண்ணத்திற்கு அழுத்தம் என்று பொருள் அப்ப உலக நல வேட்பு அப்படின்னு சொன்னால் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் தாகம் அப்போ எண்ணத்தின் அழுத்தம் ஈக்குவல் தாகம் அப்ப முதல்ல அவர் என்ன பாடினார் உலக நல வேட்பு உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் பொறுப்புடைய அந்தந்த வார்த்தைகள் பாருங்க உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் அறிவை உள் உணர்ந்த உணர் உயிர் அறிவை உள் உணர்வாக பெறுதல் வேண்டும் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் கடைசி ரெண்டு லைன் பாருங்க நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் இல்லையா அதுபோல் போல மனைவி நல வேட்பு ஆக அந்த எண்ணம் எல்லாம் அதைத்தான் வள்ளுவர் கூறினார் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் ஆக ஒவ்வொரு மனிதரும் உயிர் உணர்வு இறை உணர்வு கடமையறம் அனைத்தையும் பெற்று எங்கும் பல நாட்டு மக்களது வாழ்வினிலே பரவி பண்பாடாக நமக்கு நிலைக்கும் முறை வேண்டும் என்றார் அருள் தந்தை அவர்கள் வாழ்க்கையின் ஒழுங்கு முறையே பண்பாடு யாருக்கும் துன்பம் தராத செயலே பண்பாடு பண்பட்ட வாழ்க்கையே பண்பாடு என்று கூறுவார்கள் ஆக உயிர் உணர்வு இறை உணர்வு கடமையறம் எங்கும் பரவி பல நாட்டு மக்களது வாழ்வினிலே பரவி பண்பாடாய் ஊடுருவி நிலைக்கும் முறை வேண்டும் என்றார்கள் அவர்கள் அப்போ பண்பாடு இல்லாத பாரதம் இல்லை நம்ம தமிழ் பண்பாடு என்னன்னு சொன்னால் நமக்கு ஒருவனுக்கு ஒருத்தி பிறகு ஒரு நல்ல ஒரு பண்பாடு அதே அயல் பண்பாடு நம்ம உடுத்தும் உடையில் ஒரு பண்பாடு அயல் பண்பாடு வேற கை குழுக்கும் பண்பாடு அயல் பண்பாடு கை கூப்பும் பண்பாடு நம்முடைய பண்பாடு ஆனால் பாருங்க எவ்வளவு சீக்கிரம் இந்த கொரோனாவில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு அப்ப நம்ம கைகூப்பி வணக்கம் அந்த வணங்கும் பண்பாடு என்னவாக மாறியதுன்னு சொன்னா எல்லா அயல் நாடுகளிலேயும் ட்ரம்ப் கூட சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டு இந்திய நாட்டு பண்பாட்டை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று அப்ப எந்த அளவுக்கு சீக்கிரம் இந்த பண்பாடாய் பரவி ஊடுருவி நிலைக்கும் முறை வேண்டும் என்பது போலத்தான் உலக அமைதியும் சாமி சொன்னாங்க நூத்தி ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு உடனே எப்படி கைகூப்பும் பண்பாடு இவ்வளவு சீக்கிரம் வந்ததோ அதுபோல உலக அமைதி வெகு சீக்கிரம் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்குத்தான் ஜனவரி ஒன்று எல்லா தவ மையங்களிலேயும் அறக்கட்டளைகளிலேயும் என்ன சொல்றேன்னு சொன்ன அறிவுத்திருக்கோயில்களிலேயும் அமர்ந்து உலக நல வேள்வி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்திரியம் என்று எல்லாரும் அன்னைக்கு எல்லா இடங்களிலேயும் நம் அனைவரும் நம்முடைய ஆற்றலை வான்காந்த களத்தில் பரப்பி அன்னைக்கு மட்டும் சொன்னா போதுமான்னு சொன்னா போதாது தினம் தினம் முகூர்த்தம் இரண்டு அடிக்கடிக்க நான் சொல்லுவேன் ரிஷி முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அதாவது மூன்று மணி முதல் ஆறு மணி வரை எந்த நேரம் நம்ம கண்ணை முழிச்சுட்டோமோ எழுந்து அமர்ந்து ஒரு இருபத்தைந்து முறை ஐம்பது முறை நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த வாழ்த்தலை வாங்காந்தத்தோடு கலந்து சுத்த வெளி அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து எண்ணம் எழும் இடம் ஒரு புள்ளியாகும் இயங்கும் முடியும் அளவோ அகண்டாகாரம் என்று நாம் எல்லாரும் படிச்சிருக்கோம் வான்காந்தத்தோடு சென்று மறையாது பின்னோக்கி வந்து கருமையத்தில் ஈர்த்து காலத்தாலே மலர்த்தும் அந்த நேரத்தில் திருடனுக்கு தெரியாது நாம வந்து செய்கிற தொழில் தவறு என்று அவருக்கு தெரியாது அவன் கேட்ட என்ன சொல்லுவாரு அப்படின்னா எனக்கு உடைக்க தெரியாது எங்க தாத்தா இதான் பண்ணாங்க எங்க அப்பா இதான் பண்ணாங்க நானும் இதத்தான் பண்ணுமே என்னுடைய குல தொழில் திருட்டு அப்படின்னு தீவிரவாதிகள் பிறப்பது கிடையாது உருவாக்கப்படுகின்றார்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை சமூக விரோதிகள் சந்தர்ப்ப சூழ்நிலை அப்ப எல்லா சரியில்லாத தலைவருடைய கருமையத்திலேயும் சுரண்டுதல் எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா ஆக எல்லாருடைய கருமையத்திலேயும் நம்முடைய வாழ்த்தலை சென்று ஏன் திரடனும் ஏன் தீவிரவாதியாக மாறினோம் என்ற எண்ணம் வரும் பொழுது உலக அமைதி சீக்கிரம் நமக்கு கிடைக்கும் அதைத்தான் சாமி சொல்லுவாங்க என்ன அலை ஜீவகாந்த அலை மன அலை என்று கூறிவிட்டு மூன்று பக்கம் தீவு ஒரு பக்கம் நிலம் ஒரு குரங்கு மேல இருந்து இறங்கி வருது தனம் அந்த கிழங்க அப்படியே பிடுங்கி சாப்பிட்டு போயிடும் அன்றைய தினம் அந்த குரங்குக்கு ஏதோ ஒரு சிந்தனை சிந்தனை எல்லாருக்கும் உண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு மனம் எல்லாருக்கும் உண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு அப்ப அந்த குரங்கு ஒரு கிழங்கு அப்படியே பிடுங்கி பக்கத்தில் நீர் ஓடிக்கொண்டு இருந்தது அந்த நீர்ல அந்த குரங்கு அந்த கிழங்கு அப்படியே அலசி சாப்பிட்டு மேலே போயாச்சு சொல்ல தெரியாது மிருகங்களுக்கு சொல்ல தெரியாது அந்த எண்ண அலை அந்த ஜீவகாந்த அலை அந்த தீவில் உள்ள எல்லா குரங்குகளும் அதே போல கிழங்கு பிடுங்கியதாம் அலசியதாம் சாப்பிட்டதாம் எல்லா அந்த தீவில் உள்ள எல்லா குரங்குகளும் அதுபோல் செய்தது என்று அருள் அவர்கள் பேசும்பொழுது ஒரு ஒரு முறை கூறினார்கள் அதே போலத்தான் நாம் எல்லாருமே ஆதியினும் என்னும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று எழுச்சி பெற்றதின் மூலமாக அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மெய் அசைந்தது உயிராக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அப்ப இறைநிலைதான் நான் என்று உணரும்பொழுது பொழுது இறைநிலைதான் மனிதனாக வந்துள்ளான் இறைநிலைதான் நான் என்று உணரும் உலகத்தில் பகைப்பதற்கு யாருமே இல்லை எல்லோரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள்தான் என்று நினைத்தால் பகை வர வாய்ப்பே கிடையாது சம்ஜி அடிக்கடிக்க சொல்லுவாங்க வெறுப்பை விட்டால் பகை தானாக சென்றுவிடும் அதைத்தான் உலக சமாதானத்தில் அருமையான ஒரு பாடல் நான் நின்ற தத்துவமே நாமாய் உள்ளோம் நாடுகள் பலவற்றில் வாழ்கின்றோம் ஊன் உருவம் வரை அறிவை எல்லையாக்கி ஒருவருக்கொருவர் இன மொழி தேச ஜாதி தான் தனது என்னும் பேதமை கண்டு வாழ்வில் தனித்தியங்கி துன்புற்று ஆழ்ந்து ஆராய்ந்தோம் அப்ப என்னுடைய எண்ணம் உடல் வரையில் கட்டுப்பட்டு செயலாற்றும் பொழுது தான் தனது அதே எண்ணம் விரிந்து உயிர் வரையில் விரிந்து பறந்து வரும் பொழுது ஆன்மநிலை அறிந்து ஆராய்ந்து கண்ட ஆட்சி முறையே உலக சமாதானம் என்று அழகாக அந்த உலக சமாதானத்தில் அந்த பாடலை அவர் எழுதியிருப்பாருங்க எண்ணூறு கோடி ஜன இருக்குன்னு வச்சுக்கோங்க சுருக்கி 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 பார்த்தோம்னா ஏழ்நூறு கோடி அறுநூறு கோடி ஐநூறு கோடி நானூறு கோடி பல லட்சங்கள் பல ஆயிரங்கள் பல நூறுகள் பத்துகள் அந்த பத்தில் உன் தந்தை ஒரு ஆள் என் தாய் ஒரு ஆள் ஆக இந்த ரெண்டு கருமையந்தான் விரிந்து விரிந்து எண்ணூறு கோடி கருமையமாக மாறி பல நாடுகளில் ஏழு பெறும் கண்டங்கள் ஆசியா கண்டம் ஐரோப்பா கண்டம் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா அண்டார்டிகா என்று சொல்லக்கூடிய எல்லா நாடுகளிலேயும் அதைத்தான் நான் என்ற தத்துவமே நாமாய் உள்ளோம் நாடுகள் பலவற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆக இந்த ரெண்டு கருமையந்தான் விரிந்து 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 எல்லா நாடுகளிலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தவம் எடுத்தவர்கள் கொஞ்சம் பேருதான் அனைவரும் அமர்ந்து விடைய காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அமர்ந்த அந்த வாழ்த்தனைகளை பரப்ப 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 எடுக்காத அந்த கருமயத்திலேயும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அதனால தனந்தன எழுந்து சொல்லுங்க அப்படின்னாருங்க ஆக இதுவும் ஒரு உலக அமைதிக்கு ஒரு வழி இரண்டாவது மனிதன் அப்ப எனக்கு மன்றம் தெரியாது சில பேர் சொல்லுவாங்க எனக்கு மன்றம் தெரியாதுங்க உங்களுடைய குரு யாருன்னு எனக்கு தெரியாது இந்த கடமை இறம் நன்றி உணர்வு இறை உணர்வு எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க ஏதோ நான் பிறந்த வாடற போயின்னு இருக்கு போறேன் அப்படின்னு சொல்றவங்களோ இதுக்கு என்ன ஆன்சருன்னு சொன்னா மனிதன் மனிதனாக வாழ்ந்தாலே உலக அமைதி தானாக கிடைக்கும் அப்ப மனிதன் மனிதனாக ஏன் வாழ முடியலன்னு சொன்னா அவர்களுக்கும் ஈகோ இருக்கின்றது கரு தரித்து ஒன்று கூடும் பொழுதே அப்படி நழுவிட்டு கிடக்கிடன்னு போய் அந்த முட்டையை போய் உண்டு போய் உள்ள உட்கார்ந்து பாருங்க அங்கே நான் தான் நான் தான் தன் முனைப்பு மனிதனுக்கு அப்ப உலக அமைதி வரணும்னு சொன்னா மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் ஏன் மனிதன் மனிதனாக வாழவில்லை என்றால் தன் முனைப்பு ஈகோ அப்ப முனைப்பு என்றால் என்ன என்னால்தான் இந்த காரியம் செய்ய முடியும் நான் இல்லைன்னா நான் இல்லைன்னா நான் இல்லைன்னா அடிக்கடி பெண்கள் குடும்பத்தில் மனைவிகள் கூ மனைவி ஒவ்வொரு குடும்பத்திலும் மனைவிகள் கூறும் கருத்து எனக நான் இல்லைன்னா எனக நான் இல்லைன்னா இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவாங்க ஆக நான் அடிக்கடிக்க சொல்லுவேன் ஆக ஆழியார் மூன்று நாள் பிரம்மதான பயிற்சி மூன்று நாள் எனக்கு ஒரு நாள் பேசக்கூடிய வாய்ப்பு அப்போ போன் பண்ணி கேட்கும்போது என்னுடைய கணவர் சொன்னாருங்க நீ இன்னும் கூட ரெண்டு இருந்துட்டு வாமா ரெண்டு நாளைக்கு அது வரை நான் இது பெரிய விளக்கமெல்லாம் அங்க கொடுக்கல அப்ப அதுவரை நான் இல்லைன்னா இல்லைன்னா என்ற கருத்து மாறி என்ன ஆகுதுங்க எல்லாராலும் எல்லா வேலையும் செய்ய முடியுமா அப்ப ஈகோ இந்த இடத்தில் நமக்கு தேவையே அல்ல ஈகோ வந்ததுன்னு சொன்னா தன் முனைப்பு வந்ததுன்னு சொன்னா ஆறு குணம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அஞ்சு பஞ்சமா பாதகங்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள அவர்கள் தன் முனைப்பு ஆறு குணம் பஞ்சமா பாதம் தயவின்றி சுதந்திரம் பறித்தல் வன்முறைகள் ஏழ்மை வாழ்வினிலே பெண்ணினத்தை வருந்த விடல் என்ற கண்மவினை நிகழாமல் காக்கும் மதம் ஒன்று கடவுள் நெறி காத்த மதம் கலங்கம் இல்லாத மதம் என்னருமை நண்பா உணர்ந்திட்டால் சொல்வாய் இத்தகைய உயர் மதத்தை எல்லோரும் ஏற்போம் அப்ப அந்த எட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த ஈகோ மனிதனுக்கு வராது உலக அமைதிக்கு தன்முனைப்பு உலக அமைதி இன்மைக்கு தன்முனைப்பு ஒரு காரணம் ஆக எல்லா இடங்களிலேயும் போர் போர் என்று வருதுன்னு சொன்னா போர் தேவைத்தானா அப்படின்னு சாமுஜி ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கு சாமுஜி பதில் சொல்லுவாங்க தேவை அல்ல ரெண்டு பேர் போர் செய்யறாங்க வச்சுக்கோங்க அப்போ ஒருத்தர் வந்து வீழ்ந்து விட்டார் அப்போ வந்து வெற்றி பெற்றவர் யாருன்னு சொன்னா கொலையாளி அவனை கொன்றவன் கொலையாளி வெற்றி பெற்று விட்டான் கொலையாளி நாட்டை ஆண்டால் எப்படி இருக்கும் நாடு சுபிச்சமாக இருக்காது அப்ப போரினால் கொலையாளிகள் தான் மிச்சமாக இருப்பார்கள் போரினால் ஏற்படும் செலவுகள் அதிகம் பழி வாங்கும் உணர்வுகள் அதிகம் போர் சட்ட விரோதமாக்கப்பட வேண்டும் இயற்கைக்கு புறம்பானது போர் ஒரு சின்ன முள்ளு காலில் குத்து குத்தியதுன்னு வச்சுக்கோங்க நல்ல ஜிவ்னு ஏறும் தலைக்கு வரைக்கும் ஆக போரின் மூலமாக எத்தனை பேரு கால் காலிழ கால் இழந்து மகனை இழந்து கணவனை இழந்து இல்லையா எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுகின்றதுன்னு பார்த்தேன்னு சொன்னா போர் தேவை அல்ல இலங்கையில் வெள்ள வெத்தையில் இருபது நாள் ராமகிருஷ்ணா மடத்தில் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் கிளிநொச்சியில இருந்து ஒரு அம்மா வராங்க கொஞ்சம் வெள்ள பத்தைக்கும் அவங்க வீட்டுக்கும் கிளிநொச்சிக்கு கிட்ட அவங்க வீடு அவங்க வந்து எங்கிட்ட சொல்றாங்க சுவாமியுடைய கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அகத்தாவி நான் மூணாவது வந்திருக்கேன் மூன்று பிணங்களை தாண்டித்தான் நான் அகத்தாவிக்கு வந்தேன்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு கொடூரமான செயல் ஒரு பக்கம் காஷ்மீர் அழகு நிறைந்தது ஒரு பக்கம் கார்கில் போர் நாமெல்லாம் எல்லாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம் ஆக போர் தேவைதானா அப்படின்னு சொன்னா தேவை அல்ல அப்ப போருக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா நாடு பிடிக்கும் ஆசை பேராசை எல்லாத்தையும் பிடிச்சுக்கணும் நான் நன்றாக வாழ வேண்டும் பொருளாதார ஏற்ற தாழ்வு வறுமை மதவெறி இனவெறி போர்க்கருவிகள் உற்பத்தி பண்ணாதான் லாபம் கிடைக்கும் ஒரு காலத்தில் போரும் நின்றது போர்க்கருவிகள் உற்பத்தி செய்யும் அந்த அப்படியே லாபம் கிடைக்கல பார்த்தாங்க மறுபடியும் போர்க்கருவிகள் அணுகுண்டு இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தார்கள் லாபம் எதில் அதிகமா கிடைக்குதுன்னு சொன்னால் போர்க்கருவிகள் செய்வதின் மூலமாக அதிக லாபம் கிடைக்கின்றது ஒரு சில அரசியல் தலைவர்களின் சுயநலம் சம்பாதிக்கணும்னு சொன்னா இதில் நிறைய சம்பாதிக்க முடியும் ஆக உலக நாடுகள் போரை ஒழிக்க தயாராக இல்லை என்று கூறுவார்கள் அதைத்தான் அருட்தந்தை அவர்கள் வாழ தெரியாதோர் பெரும்பாலோர் வாழும் இந்த நாட்டில் ஆழ தெரியாதோர் ஆட்சியே நடைபெறும் கோழை கயவர் கொலைஞ்சர் தடியர் ஏழை நோயுற்றோர் எங்குமே சாட்சியாம் இது ஒரு அரசியல் பாதிக்கிட்ட இந்த பாட்டு போனது அவர் எடுத்து படிச்சு பார்த்தாருங்க நேரா திருவாமியர் அவர் வந்தாருங்க வந்து சாமிஜி கிட்ட சொன்னாருங்க சமிஜி இது என்ன சமிஜி இப்படிலாம் எழுதிருக்கீங்க வாழ தெரியாதோர் பெரும்பாலூர் அப்படின்னு போட்டாருங்க அங்க ஆக பெரும்பாலூர் அப்படின்னு போட்டு ஆட்சியும் நடைபெறும் அப்புறம் கோழை கயவர் குறைஞ்சர் தடியர் ஏழை நோயுற்றோர் எங்குமே சாட்சியாம்னு எழுதியிருக்கீங்களே அப்படின்னாருங்க அதுக்கு சாமி சொன்னாங்க எனக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் எழுதியிருக்கேன் இன்னும் இருந்தா நீ கொஞ்சம் சேர்த்துக்கோன்னு நோயிற்றோர் இன்னும் கொஞ்சம் ஏதாவது இருந்தா நாலு லைன் அஞ்சு லைன் நீங்க சேர்த்துக்கோப்பான் இந்த பாடல் யாரோ ஒருவர் அப்துல் கலாம் ஐயாவிற்கு பாடி காட்டினார்கள் ஐயா அவர்கள் கூறினார்கள் ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு இந்த சாங்ஸ் அப்படியே இருங்க நான் ஒரு பேப்பரை கொண்டு வந்து இந்த பாட்டை எழுதிக்கிறேன்னு சொன்னாராம் அ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஆக ஒரு காலத்தில் அதாவது ராஜாக்கள் வாழ்ந்த காலத்திலையும் போர் இருந்தது ஆனா அணுகுண்டு இல்லை அவங்க வந்து கத்தி அது இதுன்னு சொல்லிட்டு காலாட்படை யானைப்படை இதை எல்லாம் போர் பண்ணாங்க அந்த காலத்தில் ஒரு ராசா நல்ல அந்த நாட்டு மக்கள் நல்ல வேலை செய்யும் மக்கள் கோயில் கட்டினாங்க எல்லா வேலையும் செய்வாங்க இரவு வந்த பிறகு அவங்க எல்லாம் அப்படியே மயக்கம் போட்டு அங்கங்கே விழுவாராம் ராஜாக்கள் ரோந்து வரும் காலம் அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து இரவு மாறிபேடாவிட்டு ரோந்து வருவார்கள் தெரு தெருவாக ஊர் ஊராக அப்ப ரோந்து வரும் பொழுது எல்லாரும் மயங்கி அப்படியே அங்கங்க விழுந்துட்டு இருக்காங்க அதுல ரெண்டு பேரை தண்ணி தலையில ஊத்தி அப்படி எழுப்பி நின்னு என்னையா பகல் முழுக்க வேலை செய்யறீங்க நீயே இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்களா ராஜா பகல் முழுக்க நான் வேலை செய்யறோம் ஆனா உடம்பெல்லாம் வலிக்குது அந்த வலியை மறப்பதற்காக நாங்கள் மதுவை கல்லை உண்ணுகின்றோம் வலி மறந்து விடுகின்றது எங்களுக்கு அதான் ராஜா நாங்க கள்ள குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரா அந்த நாலஞ்சு ஆட்கள் ராஜா கிட்ட அப்ப ராசா என்ன பண்ணாருன்னு சொன்னா எல்லாரையும் எழுப்பி கூட்டு போய் அரசாங்கத்தில் அமர வைத்து ஒரு பாடல் வரும் அக்காலத்தில் ஒரு பாடல் கால் கொண்டு கட்டி கனல் கொண்டு மேலேற்றி கால் கொண்டு கட்டி கணல் கொண்டு மேலேச்சி குண்டலினி மகாசக்தியை குவிந்து ஏழு ஓங்கி ஏழு திரண்டு ஏழு இல்லையா அவர் கொடுத்தார் அந்த ராசா கால் கொண்டு கட்டி கணல் கொண்டு மேலேச்சி மால் கொண்டு சோமன் முகம் திரிந்து உண்ணாமல் பால் கொண்டு தேரலை உண்ணும் மருளரை கல்லை குடித்து மயங்கிய நிலையில் உள்ள அன்பர்களை மேல்கொண்டு தண்டம் செய் வேந்தனுக்கு கடனே ஏன் அவர் ஒரு ஆன்மீகவாதி அந்த மன்னன் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்ததின் மூலமாக எல்லா மக்களையும் தவத்தை கொடுத்து நாட்டை சிறப்பித்தார் அவர் அதே போல ஒன்று நாம் அரசியலில் அமர வேண்டும் ஆன்மீகவாதிகள் அங்கு இருப்பவர்கள் ஆன்மீகவாதிகளாக எல்லாருமே இருந்தோன்னு சொன்னா உலக அமைதி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இதெல்லாம் அந்த காலத்து க கவிதைகள் அதே போல அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இரண்டு உலக போரை கண்டவர்கள் அனுவிஷம் என்ற ஒரு நாடகத்தை அனுவிஷம் என்ற சொல்லி இப்ப நாடகமா நடத்துறோம் அந்த ஒரு நூலை எழுதி அவருடைய குரு பரஞ்சோதி முகான் பரஞ்சோதி மகான் தலைமையில் திருவச்சியூரில் வெளியிட்டவர் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் ரெண்டு உலக போரை பார்த்தவர் முதல் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்றது நான்கு ஆண்டுகள் பதினெட்டாம் ஆண்டு இரவு பதினோரு மணிக்குத்தான் முடிவடைந்தது என்பார்கள் அந்த முதல் உலக போரில் முப்பத்தி மூன்று நாடுகள் கலந்து கொண்டன என்ன விளைவுகள் பொருள் சேதம் பொருளாதார பிரச்சினை அடுத்து இரண்டாம் உலக போர் ஏற்படுவதற்கு ஹிட்லரும் ஒரு காரணமாக இருந்தார் பயங்கரமான போர்க்கழிவு கருவிகள் தயாரிக்க தொடங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு ஆண்டு ஆறாம் தேதி ஆகஸ்ட் ஆறாம் தேதி ரெண்டு குண்டுகள் நாகசாகி ஈரோஷிமா என்று சொல்லக்கூடிய ரெண்டு நாடுகள் ஜப்பான் நாட்டில் உள்ள சின்ன பின்னமாக மாறியது குண்டு விழுந்த நிமிடத்தில் வானில் எழுந்த புகை மண்டலத்தை குண்டு போட்டாருங்க அப்ப குண்டு விழுந்த ரெண்டு நிமிஷத்தில் வானில் எழுந்த புகை மண்டலத்தை கண்ட துணை விமானி அழுதாராம் ஐயோ நான் தவறு செய்து விட்டேனே என்று அழுதாராம் அவர் ஏன்னா சூரியன் நொறுங்கி விழுந்து வெப்பம் எப்படி வருகின்றதோ சூரியன் நொறுங்கி விழுந்த வெப்ப எப்படி வருகின்றதோ அதுபோல வெப்ப ஏற்பட்டு தாங்க முடியாத மக்கள் பலர் கருகி இறந்தார்கள் வெப்பத்தை தாங்க முடியாத மக்கள் காட்டாற்று வெள்ளத்தில் குதித்து வெள்ளம் அவர்களை இழுத்து சென்றது இதெல்லாம் சரித்திரத்தில் நாம் படித்தது அணுகுண்டு கதிர்வீச்சினால் பிறக்கின்ற குழந்தைகள் உடல் ஓணமுற்ற குழந்தைகளாக இன்று வரை ஒரு எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தை தாண்டியது என்பார்கள் அப்ப மனிதனுக்கு மனிதனே எதிரிகளாக தவறு செய்யாத நிலபராதிகளையும் தண்டிக்கப்படுகின்றார்கள் அதைத்தான் சாமி இந்த அழிவு நாட்டிற்கு தேவையா போர் நமக்கு தேவையா என்ற ஒரு கருத்து அருட்தந்தையின் மனதில் எந்நேரமும் இருந்து கொண்டே இருந்ததின் மூலமாகத்தான் ஆகஸ்ட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி அவர்கள் ஐநா சபையில் அதாவது அவருக்கு கொஞ்சம் அந்த சாப்பாட்டு நேரத்தில் நரசிம்மராவ் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பர் வந்து கொஞ்சம் நீங்க வந்து பேசுங்க அப்படின்ட்டு சாமிஜி அழைத்து பேசினார்கள் அவருக்குள் இருந்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னா ஐக்கிய நாட்டு சபையில் ஐந்து பெரும் நாடுகள் அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்சு ரஷ்யா சைனா அப்ப ஐக்கிய நாட்டு சபையில் உலகில் உள்ள எல்லா நாடுகளும் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பது அருட்தந்தையின் ஆணித்தரமான கருத்து இரண்டாவது அந்த நாட்டு மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் தரப்பட வேண்டும் மூன்றாவது வீட்டோ பவர் அந்த அதாவது என்னதான் ஒரு நல்ல காரியமாக அங்க கொண்டு போனாலும் கொண்டு சென்றாலும் அந்த ஐந்து நாடுகள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அது வந்து சபைக்கு வராது அதைத்தான் சாமி சொல்லுங்க பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி ஆக்கினோம் பவர் ஒழிக்கப்பட வேண்டும் ரத்து அதிகாரம் வேண்டும் நாலாவது போர் சட்ட விரோதமானது என்று அறிவிக்கப்பட வேண்டும் அடுத்து தவறு செய்யும் நாடுகளை கண்டித்து திருத்தும் அதிகாரம் அச்சபைக்கு இருக்க வேண்டும் அடுத்தது சமூக சமூக விரோதிகளால் கைப்பற்றப்பட்ட நாட்டையும் சர்வாதக சர்வாதிகார ஆட்சி நடத்தும் நாட்டையும் ஐக்கிய நாட்டு சபையே கைப்பற்றி தக்க சீர்திருத்தம் செய்து அந்த நாட்டை அந்த மக்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் அதற்கும் அடுத்து அருமையான கருத்து ஐக்கிய நாடு சபைதான் எல்லா நாடுகளின் எல்லைகளையும் பாதுகாக்கும் பொறுப்பு வேண்டும் தனித்தனியாக எந்த நாடும் எல்லையை பாதுகாக்க தேவை அல்ல இதைத்தான் கொடு கொடிப்பாட்டில் அந்த எல்லை கோடுகளை தவிர்த்தல் அப்படின்னு நம்ம அந்த பாட்டில் சாமிஜி ரொம்ப அழகாக வைப்பாங்க ஆக இந்த வகையில் மாற்றம் வந்ததுன்னு சொன்னா உலகில் அணுகுண்டுகளையோ போர் ஆயுதங்களையோ செய்ய தேவை கண்டிப்பாக வராது மனித அறிவை ஆக்கத்துறையில் பயன்படுத்தினால் நாடு செழிப்பாக வளரும் இதைத்தான் அருட்தந்தை மகரிஷி அவர்கள் வேதாத்திரியம் என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான பாயிண்ட் அப்ப போரில்ல வேதாத்திரியம் அப்படின்னாலே வேதம் அப்படின்னாலே அறிவு அறிவே தெய்வமாக உண்மை சத்தியம் ஈக்குவல் டு வேதாத்திரியம் அப்ப அந்த வேதாத்திரியத்தில் அழகான உலக அமைதி வேணும்னு சொன்னா போரில் நல்லுலக வேணும்னு சொன்னா பதிமூணு பாயிண்ட் உள்ள அப்ளை பண்ணுங்க அப்படின்றாருங்க அந்த நாம கொண்டு சொன்னா நல்லுலகம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக பொருள் நல்லுலகம் சமநீதி எண்பதாயிரம் கோடி இராணுவ செலவு ஆண்டு அந்த பணமெல்லாம் நாட்டுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க நம் நாடு செழிப்பாக இருக்கும் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதங்களை சப்ளை பண்ணியது அவங்க வாங்கிட்டு போனாங்க அது இருந்தாதான் நாடு செழிப்பா இருக்கும் பயம் இல்லாம இருக்கும்னு எல்லாரும் சேகரித்து வச்சிருக்காங்க நம்ம நாடு கேட்டது அமெரிக்காவை பார்த்து எங்க இப்படி நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அவர்கள் நம்ம சொன்னாங்க சாமி சொன்னதுதான் அவங்க நம்மகிட்ட சொன்னாங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க கொஞ்சம் லாபத்துல குறைச்சிக்கிறோம் நீங்க வாங்கிக்கோங்க இப்படி இருந்தால் நாட்டில் எப்படி போர் ஒழிக்க முடியும் ஆக போரில்லாம் இல்லாமல் வேணும்னு சொன்னா பொருள் துறையில் சமநீதி உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வு இல்லாத நிலை வேண்டும் என்றோ பாடிய பாடல் ஆக பொருள் துறையில் சம பத்து வீடு வேண்டாம் சாமி சொல்லுவாங்க ஒரு வீடு போதும் இல்லை இன்னொரு வீடு வாடகைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல ஒரு வாடகைக்கு ஒரு வீடு ரெண்டு வீடு வேணும் இல்லைன்னு சொல்லி தப்புன்னு சொல்லல அந்த வீட்டை வாடகைக்கு விடும் அன்பர்கள் எப்படி இருக்கணும் கொஞ்சம் இயல்பு நிலையில் உள்ள அன்பர்களாக விட்டீங்கன்னு சொன்னா அது ஒரு கடமை அறம் அப்போ சாமிஜி பேசும்போது சொன்னாங்க ரெண்டு கோடி போதும் ஒவ்வொரு குடும்பத்திற்குன்னு நாங்க ரெண்டு கோடி போறாது இப்ப கிரவுண்டே இப்போ ரெண்டு கோடி போரூர் சக்தி நகர்ல கிரவுண்டே ஒன்றரை கோடி ஒன்ப ஒன்றரை கோடிக்கு மேல இதே மயிலாப்பூர்ல அஞ்சு கோடி ஆறு கோடி பத்து கோடி ஓடின்னு இருக்கு ஆக ரெண்டு கோடி போதும் அந்த குடும்பத்தில் வேண்டாம் ஒரு பத்து கோடி ஒரு இருபது கோடி ஆக என்னதான் கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் சுவிஸ் பேங்க்ல போட்டு வச்சாலும் சாப்பிடறது அந்த மூணு இட்லி நாலு இட்லி தான் நின்னா ஒன்றரை அடி உட்கார்ந்தா மூணு அடி படுத்த ஆரடி ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தம் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை கொண்டு செல்வதும் ஒன்றுமில்லை அதைத்தான் ரெண்டு கையை வெளியில வச்சு என்னை கொண்டு போங்கன்னாருங்க நான் எதையும் கொண்டு வரல நாட்டை பிடிச்ச ஆக கொண்டு போகும்போது எதையும் கொண்டு போகவில்லை என்றார்கள் ஆக எல்லை கூட இங்கு கூடவே கூடாது பொருள் துறையில் சமநீதி நாடென்றும் நகரம் என்றும் நலந்திகள் வாழ்வென்றும் வீடென்றும் மலையால் என்றும் மிக்கதோறும் மைந்தன் என்றும் மாடி ும் சம்பென்றும் வாஞ்சை கொண்டு அலைந்தாய் நெஞ்சே இந்த உயிர் வாஞ்சை கொண்டு அலைந்தாய் நெஞ்சே கூடு ஒன்று அழிந்தால் கூட வருமோ கூடு நெஞ்சே இந்த உயிர் போயிட்ட பிறகு எல்லாம் மேல கொண்டு வான் எந்த கடவுளும் சொல்லல ஆக பொருள் துறையில் சமநீதி நேர்மையான முறை அழகா கண்ண கருப்புல கண்ணை கட்டிட்டு கையில தராசோட நிக்கிறாங்க நீதி தேவதை தவறு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஏன் தவறு செய்கின்றார்கள் என்ன எமோஷன் நிலை என்ன பண்றேன்னு தெரியாம கொலை செய்து விடுகின்றான் தண்டனை கொடுக்கறாங்க அருட்தந்தை அவர்களுக்கு இந்த தூக்கு போடுற தண்டனை எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஆயுள் தண்டனை அப்ப அங்க போய் நீங்க தியானம் கொடுங்க அவரும் திருந்த முடியும் என்பது அருட்தந்தையின் ஆணித்தரமான கருத்து அப்ப ஏன் குற்றங்கள் பெருகுகின்றன பார்த்தோம்னு சொன்னா உணர்ச்சி நிலை தன் முனைப்பு பொய் களவு சூது கொலை கற்பழிப்பு அப்ப நேர்மையான நீதிமுறை வேணும்னு சொன்னா சாமி சொல்லுவாங்க நீதி தண்டனை கொடுப்பவர்கள் தண்டனை அற்றவர்களாக இருக்க வேண்டும் கொலை செய்தால் ஒரு முருகன் அறிவிழந்து கொலை உண்டான் நீதிபதி அளித்த தீர்ப்பால் கொலைக்கு கொலை நீதியெனும் குற்றம் செய்த கொடுமைக்கே தண்டனைகள் என்று சொன்னால் கொலை செய்த பெற்றோர்கள் மனைவி மக்கள் செய்த பாவம் என்ன திருத்தனம் அந்த ஒருவரையும் திருத்தணும்னு சொன்னா ஆன்மீகத்தின் மூலமாகத்தான் நாம் அவர்களை திருத்த முடியும் அதற்கும் அடுத்து நில உலகுக்கோர் ஆட்சி பொருள் துறை போரில்லா நல் உலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான முறை நில உலகுக்கோர் ஆட்சி மனித மனம் இரண்டு தவறுகள் செய்யக்கூடியது தடுமாற்றம் தடம் மாறிடும் தன்னால் அறிந்து செயல்பட முடியாமல் தடிக்கு விடுதல் தடுமாற்றம் எங்கு போக வேண்டும் என்று குறிப்பில்லாமல் செல்லும் பொழுது வழி தவறி நடந்து தவறான முடிவுக்கு வர பாருங்க அது தடம் மாறிவிடும் பாதை தவறிய கால்கள் ஊர் சென்று சேர்வதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை அதைத்தான் நில உலகுக்கோர் ஏழு வகை திட்டங்களை உள்ள கொண்டு வந்துடுங்க ஒரு உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் அப்ப குழந்தைகள் இப்பெல்லாம் காப்பகத்துல விட்டுட்டு போறாங்க அப்ப பிறந்த குழந்தைகள் எல்லாருமே நாம கொண்டு வந்து விட்டோன்னு வச்சு குருகுல கல்வி வேண்டும் அப்ப இருபத்தஞ்சு வயசு இருபத்தி ஏழு வயசுல அந்த குழந்தை வெளியில வந்ததுன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் நாடு சுபிட்சமாக இருக்கும் சமையல் கூடங்கள் இன்னைக்கு என்ன காரக்குழம்பா நாளைக்கு என்ன எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பா சுண்டைக்காய் கார குழம்பா இன்னைக்கு என்ன சட்னி அரைக்கலாம் கனக்கா சட்னியை தே பெண்களுக்கு இது பெரிய பிரச்சனை ரெண்டு பேரா இருந்தாலும் சரி அஞ்சு பேரா இருந்தாலும் சரி எனக்கு அதுக்கு என்ன சொன்னாங்க அழகாக ஒரு சமையல் கூடத்தை இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம எல்லா பெண்களும் சென்று நூறு பேர் ஒரு அஞ்சு தெருக்கு ஒரு சமையல் கூடம் பெண்களெல்லாம் சென்று ஆன்மீகத்தை பேசி காய்கறி நறுக்கி கொடுத்துட்டு சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க அந்த சமுதாயம் எப்படி இருக்கும் ஆக இந்த ஏழு வகை திட்டங்கள் உள்ள கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க உலக அமைதிக்கு நில உலகுக்கு ஒரு உலக ஆட்சி வேண்டும் விஞ்ஞானம் ஆக்கத்துறையில் பயன்படுத்த வேண்டும் ஐந்தாவது சீர் செய்த பண்பாடு பண்பாடு இல்லாத பாரதம் இல்லைனா இல்லையா ஆக சுவாமிஜி அஞ்சொழுக்க பண்பாடு எனது உழைப்பின் மூலமாக வாழ்க்கையை நடத்துவேன் பிறருடைய உடலையும் மனதையும் எந்த வகையிலும் துன்புறுத்த மாட்டேன் முள்ளெடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவரினினும் துன்பம் நிச்சயம் நாமெல்லாம் ஏமாத்தருங்க இல்லையா உணவுக்காக பிறர் உயிர்களை கொள்ள மாட்டேன் பிறருடைய சுதந்திரத்தையும் பொருளையும் பறிக்க மாட்டேன் ஐந்தாவது பிறர் துன்பம் போக்க நான் உதவி செய்வேன் இந்த அஞ்சையும் சாமிஜி குறிச்ச சுருக்கி இரண்டு பண்பாடாக விட்டார்கள். ஆறாவது சிந்தனையோர் வழிவாழ்வு சிந்தனை செய்ய செய்யத்தான் தேவையில்லாத சடங்கு முறைகள் ஒழியும் அலட்சியம் அறியாமை விழிப்பு நிலை அயரா விழிப்பு நிலை விளைவை அறிந்த விழிப்பு நிலை மனிதன் வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதது மூன்று ஒன்று தவறவிட்ட வாய்ப்பு திரும்ப வரவே வராது பேசிய வார்த்தைகள் மீண்டும் வருமான் சொன்னா வரவே வராது கடந்து போன நிமிஷம் குளிர் நல்ல தூக்கம் தூங்கலான்னு தான் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆக எழுந்த உட்கார்ந்தா நாலு வார்த்தைகள் கேட்கலாம் அப்படி இல்லை ஜம்புலிங்கம் ஐயா அவர்கள் யூடியூப்ல போடுறாங்க அப்படின்னு என்ன பண்றோங்க நாளைக்கு எல்லாரும் கேக்குறோம் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆக இந்த நிமிஷம் போச்சுன்னு வச்சுக்கோங்க ஐந்து மணி நான் நல்ல நிறைய முறை தவற விட்டுருக்கேன் அது மறுநாள் காலையில் அந்த ஸ்பீச் எல்லாரும் நான் ஆக இந்த அஞ்சு மணி உள்ள ஜாயின் பண்ண முடியாது நேரம் கழித்து வந்தாலும் நமக்கு கஷ்டம்தான் விட்ட வாய்ப்பு காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க காலம் பொன் போன்றது கிடையாது காலம் உயிர் போன்றது உயிர் சென்று விட்டால் மீண்டும் வராது ஆக தவற விட்ட வாய்ப்பு வராது கொட்டிய பேசிய வார்த்தைகள் திரும்ப வராது கடந்து போன நிமிஷம் மீண்டும் வராது எப்படி இருக்கணுங்க வாழ்க்கை சிந்தனையோர் வழிவாழ்வு விழிப்பு நிலை அயரா விழிப்பு நிலையோடு விளைவை அறிந்த விழிப்பு நிலையோடு நம்ம எல்லாரும் வாழ்ந்தோம் சொன்னா உலக அமைதிக்கு ஒரு வழி ஏழாவது சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு பெண்களுக்காக பெண்களை உயர்த்த பாடுபட்டவர் மகரிஷி அவர்கள் பெண் பயிற்சியில் உருவாகி பெண் கொடுத்த பாலுண்டே வளர்ந்து மேலும் பெண் துணையால் வாழ்கின்ற பெருமை கண்டு பெண்களிடம் பெருமதிப்பு அறிஞர் பெண்ணிடமே பெருமதிப்பு அறிஞர் கொள்வர் போகத்திற்குத்தான் இருந்த பெண்களை யோகத்திற்கு கொண்டு வந்து ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு பெண்மணிகளும் அழக உட்கார்ந்து பஞ்சபூத தவம் ஒவ்வொரு கிரகங்கள் இப்படித்தான் இருக்கின்றது சூரியனை மையமாக வைத்து புதன் மூன்று கோடி மைல் தூரம் சுக்கிரன் ஆறு கோடி மைல் தூரம் புதன் ஒன்பது கோடி மைல் தூரம் என்று என்ன ரேஸ் என்ன அலைகள் வருகின்றது அந்த அலை தனக்கும் அதற்கும் என்ன தன்னுடைய கருமையத்திற்கும் உடலுக்கும் என்ன தொடர்பு என்று தோஷங்கள் நீங்க வேண்டுமா பஞ்சபூத நவகிரக தவம் செய்வோம் ஆயுள் கூட வேண்டுமா துரியாதீதம் செய்வோம் உடல் கலங்கம் போக வேண்டுமா ஒன்பது ஹார்மோன்ஸ் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டுமா ஒன்பது மைய தவம் என்று அழகாக உட்கார்ந்து தரசிகள் உட்கார்ந்து பேசுறோன்னு சொன்னா இந்த அளவிற்கு எங்களை உயர்த்தியவர் யாருன்னு சொன்னா அருள் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் கன்னிகாதானம் பிடிக்காது மனவினை நிகழும் பொழுது மகள்தனை பெற்றோர் நின்று கணவன் என்ற ஒருவனுக்கு கைகளில் நீரை வார்த்து பணமதை ஈந்தோ பெற்றோ பலர்கான தத்தம் செய்வர் குணமெனும் நிலை கண்டோரும் இதை கொடுமை என்று எண்ணவில்லை கன்னிகாதானம் வேண்டாம் என்று சொன்னவர் குறைஞ்சிச்சு இப்போ மூன்றாவது மீண்டும் வர இருந்த ராசாராம் மோகன் ராய் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்து மீண்டும் வர இருந்த சதி திட்டத்தை போக்கியவர் யாருன்னு சொன்னார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எட்டாவது தெய்வ நீதி வழிவாழ்தல் எவ்வளவோ தெய்வங்கள் தடிக்கு விழுந்த ஆயிரம் தெய்வங்கள் என் தெய்வம் உன் தெய்வம் அதிலும் உலகத்தில் பிரச்சனை அப்ப எது தெய்வம் கல்லினால் செய்தே வரும் கட்டையால் செய்தே வரும் மண்ணினால் செய்தே வரும் மட்டையால் செய்தே வரும் சட்டையால் செய்தே வரும் சாணியால் செய்தே வரும் வெட்டவெளி சுத்தவெளி அதுவன்றி வேறு தெய்வம் இல்லையே வானத்தில் மயிலாடக் கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சின் தரங்க வள்ளலார் சக்திகளமும் எனக்கு தெரிஞ்சது அதை தாண்டி போன மயில் குயிலாக மாறியது சிவகலமும் எனக்கு தெரிந்தது வெளியும் எனக்கு தெரிந்தது என்று கூறியவர் ஆறாம் திருமுறையில் வள்ளல் பெருந்தகை அவர்கள் அது எது தெய்வம் அப்படின்னு பார்த்து சொன்னா சொத்த வெளியே தெய்வமாக அந்த இறைவன்தான் என்னிடத்தில் அறிவாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றான் உன்னிலே நான் அடங்க என்னுடைய நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன் இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை முழுமை அடையணும்னு சொன்னா இறை உணர்வு உயிர் உணர்வு கடமையறம் பண்பாடாக நாம் அனைவரும் கொள்ள வேண்டும் அதற்கும் அடுத்து தேர் திருவிழா தவிர்த்தல் கஷ்டம்தான் இன்னைக்கும் மயிலாப்பூர் போகணும்னு சொன்னா நிறைய தேர் திருவிழாக்கள் ஒரு காலத்தில் இருந்தது இல்லை என்று சொல்ல சொல்லல ஊர்கோடி தேர் இழுப்போன்னு சொன்னாங்க அந்த காலத்தில் ஆனா இப்ப தேர்திருவிழாவின் மூலமாக பல பிரச்சனைகள் வருகின்றது ஆகையால் இதுவும் வேண்டாம் தவிர்த்து விடுங்கள் கொரோனா காலத்தில் நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா ஆக இதுவும் வேண்டாம் தேர் திருவிழா தவிர்த்தல் அதற்கும் அடுத்து சிறுவர்களுக்கே விளையாட்டு பாரதி சொன்னா இல்லையா ஓடி விளையாடு பாப்பா ஜாதிகள் இல்லையடி பாப்பா பொய் சொல்ல கூடாது பாப்பா என்று பாரதி அவர்கள் கூறியது அப்ப யாருக்கு விளையாட்டுன்னு சொன்னா சிறுவர்களுக்கு விளையாட்டு எங்க விளையாடுறாங்க சிறுவர்கள் பார்த்தோம்னு சொன்னா விளையாடுவது கிடையாது பெரியோர்கள் விளையாடுகின்றார்கள் இதில் பல பிரச்சனைகள் எட்டு வகையான விளையாட்டு ஏறல் குதித்தல் வளைதல் நீந்துதல் ஓடல் எரிதல் பலு தூக்குதல் தாண்டல் இதெல்லாம் சாமி சொல்லுவாங்க பள்ளி பருவத்தோடு நின்று போச்சு எல்லாருக்கும் அப்புறம் படிப்பு 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 தான் ஆக இந்த விளையாட்டு இப்ப விளையாட நேரம் இல்லை பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொன்னா என்ன ஆகுதுங்க வீட்டிலேயே தினம் தினம் உடற்பயிற்சி செய்து வந்தோம் அப்படின்னா சமுதாயத்திற்கு பிரச்சனையும் இல்லை பொருள் சேதமும் நமக்கு கிடையாது பதினோராவது செயல் விளைவு உணர்கல்வி எந்த செயலை செய்தாலும் ஒரு விளைவு இருக்கின்றது ரொம்ப செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க தவறிழைத்து பரமனை வேண்டுவதால் நல்லதை செய்தால் நல்ல விளைவு தீதை செய்தால் தீய விளைவு தீதும் நன்றும் வாரா ஆக நல்ல செயலாக நாம் அனைவரும் செய்ய வேண்டும் உலக மக்கள் அனைவரும் செய்ய வேண்டும் பதினோராவது கருத்து செயல் விளைவு உணர் கல்வி நிலை விளக்கம் எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம் அப்ப காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ கருமையம் அறியாமல் அறிவனை அறிவினை அறிவதோ மாந்தராகி வாழுகின்ற மாண்புடைய எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே அப்ப காந்த அறியனோ அப்புறம் என்னங்க கடவுள் நிலை அறிய வேண்டும் கருமையம் அறியாமல் அறிவினை என்னால் அறிய முடியாது ஆக சீர்காந்த நிலை விளக்கம் அனைவரும் காந்தம்தான் எல்லாமே என்று அனைவரும் உணர வேண்டும் என்று சொல்லக்கூடியது அருட்தந்தையின் பன்னிரெண்டாவது கருத்து அதற்கும் அடுத்து பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் அப்ப எல்லாமே என்னவாக மாற வேண்டும் என்னது உன்னது எதுவும் என்று சொல்லாமல் எல்லாமே பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் வேண்டும் பொதுவாக்கணும்னு சொன்னா நம்மள ஒரு சின்ன வயசுல ஒரு சினிமா பார்த்துருப்போம் அதாவது அகத்திய முனிவர் காவிரி ஏதோ பேசியதாக அகம்பாவத்தின் மூலமாக காவிரி தாய் ஏதோ பேசியதாகவும் அகத்தியர் முனிவர் அந்த காவிரியை தன்னுடைய கமண்டலத்தில் அடக்கி வைத்ததாகவும் இது காக்கைக்கு இது பிடிக்கல அந்த காக்கையோ காவிரி அடைக்கி வச்சாச்சு அகத்தியர் அவர் தியானம் செய்யும் பொழுது காக்கை பறந்து வந்து கமண்டலத்தை தட்டி விழுந்து காக்கை விரித்ததால் அதற்கு காவிரி என்று பெயர் என்று நம்மளா சினிமாவின் மூலமாக பார்த்திருக்கோங்க ஆக காக்கைக்கே பிடிக்கல எது இந்த நீரெல்லாம் வெளியிலே அதாவது அந்த பார் முழுதும் உணவு நீர் அந்த எல்லாருக்கும் விரி என்று அவளுக்கே பிடிக்கல காக்கைக்கே பிடிக்கலன்னு போது நாமெல்லாம் ஏமாத்தருங்க அதைத்தான் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பதிமூணாவது கருத்து பதினாலாவது பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் இந்து மதம் எவ்வளவு மதங்கள் நிறைய மதங்கள் மிக பெரிய மதங்கள் எட்டு மதம் இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் புத்த மதம் இல்லையா அதுக்குள்ள சமண மதம் சீக்கிய மதம் பிறகு தாவோயிசம் ஜூட்டோ சிண்டோ கன்ஃபியூசியஸ் இதில் இறைவன் ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய மதம் எதுன்னு சொன்னா கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் கன்ஃபியூசியஸ் என்று சொல்லக்கூடிய மூன்று மதங்கள் தான் இறைவன் ஒருவன் இந்து மதத்தில் பல கடவுள்கள் அதைத்தான் ஆதி சங்கரர் அவர்கள் இறக்கும் தருவாயில் இறைவா நான் உன்னை ஒருவனாகத்தான் பார்த்தேன் ஆனால் ஆறாக பிரித்தேன் ஆகையால் நீ என்னை மன்னிப்பாயாக டர் சைவ சமயம் சாப்த சமயம் வைணவ சமயம் சௌர சமயம் கௌமார சமயம் கானபத்தியம் என்று ஆறா பிரிச்சுட்டேன் டர் ஆகையால் நீ என்னை மன்னிப்பாயாக இன்னொன்னு சொன்னாருங்க ஆதி நீ கற்ற இலக்கணமா உன்னை காப்பாற்ற போகின்றது அப்ப என்ன வேணும்னு சொன்னா வாழ்க்கையில் வேண்டும் ஆன்மீகம் இருந்தால்தான் நாடு சுபிட்சமாக இருக்கும் என்று அவர்கள் போரில்லா நல்லுலகம் வேணும்னு சொன்னா பதிமூணு பாயிண்ட உள்ள அப்ளை பண்ணுங்க அதை நாம் சரியாக முறையாக பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா போரை நாம் கண்டிப்பாக தவிர்க்க முடியும் என்று கூறி இன்னும் கொஞ்ச கருத்து சாமி சொல்லுவாங்க கடவுளை பற்றி மக்களுக்கு உணர்த்தி வாழ்வில் அமைதி ஓங்க வேண்டும் என பாடுபடும் மத தலைவர்களேன் டருங்க குற்றங்களை கலைந்து மற்றவர்கள் அமைதியாக பாதுகாப்பாக வாழ வேண்டும் என உலகத் தொண்டாற்றும் நீதிபதிகளே மூன்றாவது கருத்து மக்கள் அனைவரும் அமைதியாக வாழ வேண்டும் என்று தொண்டினை ஆட்சி கொண்டிருக்கும் ஆட்சியாளர்களே கலவரங்கள் வருவது என் மதம் உன்மதம் எதுதான் பெரியது உனதுதான் பெரியது எனதுதான் பெரியது என்று கூறும் மத தலைவர்களே அந்த காலத்தில் உழைப்பு இருந்தது பாடு இருந்தது மருத்துவமனைகள் குறைவு தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்தில் அந்த காலத்தில் பொய்க் களவு சூதுகொலை கற்பழிப்பு அந்த அளவுக்கு இல்லை ஆகையால் வழக்காடு மஞ்சங்கள் குறைவு மருத்துவ மனைகள் குறைவு வழக்காடு மஞ்சங்கள் குறைவு அக்காலத்தில் இப்ப வழக்காடு மன்றங்கள் அதிகம் மருத்துவ மனைகள் அதிகம் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு டாக்டர்களும் இன்று அதிகமாக அப்ப அந்த அளவு என்ன ஆகுதுன்னு சொன்னா பொய்க் களவு சூதுகொலை கற்பழிப்பு குற்றங்களை கலைந்து மற்றவர்கள் அமைதியாக பாதுகாப்பாக வாழ வேண்டும் என உலக தொண்டாற்றும் நீதிபதிகளே மக்கள் அனைவரும் அமைதியாக வாழ வேண்டும் என்று தொண்டினை கொண்டிருக்கும் ஆட்சியாளர்களே உங்களை தலை தலை வணங்கி கேட்டுக் போர் தேவையா இன்னொரு இடத்துல சாமி சொல்லுவாங்க என் கண்களில் வடியும் தண்ணீரை உங்கள் பாதங்களில் காணிக்கையாக நான் தருகின்றேன்னு ஒரு முறை பேசும்போது சாமியை சொல்லும்போது எங்கள் கண்களெல்லாம் தண்ணீர் அப்படியே வழிஞ்சது என் கண்களில் வழியும் கண்ணீரை உங்கள் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் யாருங்க மத தலைவர்கள் நீதிபதிகள் ஆட்சியாளர் எல்லா நாட்டில் உள்ள அப்போ வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன் போர் என்பது தேவைதானா ஒரு விரிவான மாநாடு நடத்தி போர் தேவைதானா என அனைத்து நாடுகளும் முடிவெடுத்தால் போர் கண்டிப்பாக ஒழியும் தான் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வு இல்லாத நிலை வேண்டும் என்றார்கள் பெரியோர்கள் அப்ப யுத்த பயம் ஒழிந்தால் போர் ஒழிந்தால் நாடு எப்படி இருக்கும்னு சொன்னா போர் ஒழிந்தால் யுத்த பயம் ஒழியும் உலகம் அமைதி கிடைக்கும் வீரர்களும் பொருள்களும் நல்ல சேவைக்கு பயன்படுவார்கள் ஏழ்மை ஒழியும் பண்பாடு சிறந்தோங்கும் சீர்திருத்த வாழ்வு மலரும் பறித்துண்டு வாழும் பண்பாடு எப்படி இருக்குமா உழைத்துண்டு வாழும் பண்பாடாக மாறும் இட்டுண்டு வாழும் பண்பாடு பகிர்ந்துண்டு வாழும் பண்பாடாகவும் ஒத்தும் உதவியும் கொண்ட பண்பாடாக மாறும் அழகான வார்த்தைகள் பறித்துண்டு வாழும் பண்பாடு உழைத்துண்டு வாழும் பண்பாடாக மாறும் இட்டுண்டு வாழும் பண்பாடு பகிர்ந்துண்டு வாழும் பண்பாடாக மாறி எப்படி இருக்குங்க நாடு ஒத்தும் உதவியும் கொண்ட பண்பாடாக மலரும் இதைத்தான் முதலில் சொன்ன பண்பாடு என்பது வாழ்க்கையின் ஒழுங்கு முறையே பண்பாடு யாருக்கும் துன்பம் தராத செயலே பண்பாடு பண்பட்ட வாழ்க்கையே பண்பாடு அப்ப எப்படி இருக்கும் இந்த அளவுக்கு யுத்த பயம் அதாவது போர் ஒழிந்தால் அப்ப நாடு எப்படி இருக்கும் அதை அப்படியே கண்ணு முன்ன கொண்டு வராருங்க அருட்தந்தை அவர்கள் நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது பாடல்ல கதவிருக்கும் தாழ்ப்பால் இருக்கும் அன்று எது இருக்குங்க நம்ம ஒரு பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம் பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது சினிமா பாட்டு தான் ஆக அது அப்படி நம்ம சுவாமிஜி என்ன சொல்றாருன்னு சொன்னா கதவி இருக்கும் தாழ்பால் இருக்கும் அன்று கல்லன் இல்லை சாவி இல்லை பூட்டி இல்லை மதமும் இல்லை ஜாதி இல்லை மாற்றானோ மன்னவனோ இல்லை இல்லை இல்லையே அப்ப என்ன ஆகுங்க பாலும் தேனும் அப்படியே ஆறாக பொழுது திருடுவதற்கு ஆள் கிடையாது பூட்டுவதற்கு பூட்டு கிடையாது சாவியும் கிடையாது அந்த அளவிற்கு உலக அமைதி வேணும் அப்படின்னு சொன்னா அருட்தந்தையின் உலகத்தில் உள்ள பதிமூணு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று சொல்லக்கூடிய அஞ்சு தூக்கி போட்டு அந்த ரெண்டு அப்ளை பண்ணுங்க பதிமூணு பிளஸ் ரெண்டு பதினஞ்சு நான் ஓகே பண்ணேன்னு வச்சுக்கோங்க போரில்லாம் நல்லுலகம் கண்ணெதிரி நமக்கு காட்சி அளிக்கும் ஒரு குல முதலாய் பேதங்கள் நிலை மாறி பலரும் கூடி உழைத்து பகிர்ந்துண்டு வாழ்ந்திடுவோம் உலகில் பிறந்துவிட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் நில சொந்தம் என்ற நீதி நிலை நாட்டிடுவோம் நாளே வரியில் அருட்தந்தை அவர்கள் நம் சிந்தனையை தூண்டுகின்றார்கள் ஒரே பூமி தான் ஒரே காத்துதான் ஒரே சூரியன் எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டதுதான் என்று நினைத்தாள் எல்லா உயிர்களும் அங்கிருந்து வந்ததுதான் என்று நினைத்தால் ஏங்க எனக்கு உங்களை பிடிக்கல உங்களுக்கு என்ன பிடிக்கல இதைத்தான் முதல்ல சொன்ன பாடலோடு முடித்து கொள்ளுகின்றேன் நாடுகள் பலவற்றில் வாழ்கின்றோம் ஒருவருக்கொருவர் இன மொழி தேச ஜாதி தான் தனது எனும் பேதமே கொண்டு வாழ்வில் தனித்தியங்கி துன்புற்று ஆழ்ந்து ஆராய்ந்தோம் ஆன்ம நிலை அறிந்து ஆராய்ந்து கண்ட ஆட்சி முறையே உலக சமாதானம் என்று இந்த பாட்டு ஒரு ஒரு பாடல்ல வரும் இதுக்கு சற்று மாறி இன்னொரு பாடலும் இதே பாட்டோடு கூடிய இன்னும் ரெண்டு மூணு லைன் பாடியும் அந்த பாடலும் அருண் தந்தி அவர்கள் நமக்கு விளக்கமாக கொடுத்து இருப்பாங்க ஆக நம் கருமையத்திலே இருந்து வரக்கூடிய வாழ்த்தலையின் மூலமாக தவம் எடுக்காதவர்களையும் தன்னோடு இணைத்து பிரம்ம முகூர்த்தமாக இருந்தாலும் சரி ரிஷி முகூர்த்தமாக இருந்தாலும் சரி இதுவரை நாங்கள் வீட்டில் வாழ்த்தலை வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம் இதுவரை வாழ்த்தாத அனைத்து அன்பு உள்ளங்கள் காலை எழுந்து இருபத்தி ஐந்து முறையோ ஐம்பது முறையோ உள்ளுக்குள்ள அல்லது வாய்விட்டு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்திரியம் என்று அந்த எண்ண அலைகளை அலையோடு இணைத்து எங்கும் செல்லாது எல்லா கருமையத்திலேயும் அது சுழல் தட்டு விளையாட்டில் சுழற்றிவிட்டேன் பரல் போல் சொல் எண்ணங்கள் செயல்கள் காந்த அலையாகி என்று சொல்லக்கூடிய அருட்டந்தையின் பாடலோடு நாம் எல்லாம் அந்த வாழ்த்து அலைகள் பரப்பனோ பரப்பினோன்னு வச்சுக்கோங்க உலக அமைதி இன்னும் ஆண்டு காலம் அந்த அளவிற்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் எப்படி வணங்கும் பழக்கம் எல்லா நாடுகளுக்கும் மூலமாக ஏற்படுத்தப்பட்டதோ அதே போல உலக அமைதி வெறு விரைவில் கிடைக்கும் அதற்கு நாம் அனைவரும் எப்படி ராமனுக்கு அணில் ஒரு சிறு தொண்டு செய்ததோ அதுபோல அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு நாம் ஒரு தூண்டுகோளாக இருந்து நம்மால் முடிந்த இந்த கடமையை செய்வோம் என்று கூறி வாய்ப்பினை நல்கிய திருவள்ளூர் மண்டலத்திற்கு என்னுடைய வாழ்த்தினையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்